Gripper, the power of Asian presents Christmas New Year and Pongal sale. Buy one get one, buy one get two. Offers on men's and kids collection. Shop now at exclusive outlets Chennai and Coimbatore. வணக்கம் சினி உலகம் நேயர்களே, இந்த ஒரு சிறப்பான ஸ்பெஷலான வேற லெவலான இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸான பெர்ஃபார்மர். இவங்க ஏன்பா கண்டினியூஸா படம் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த காரணங்கள்லாம் என்ன அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டலாம். மாறா படத்துக்கான ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூல தான் நம்ம இருக்கிறோம். நம்ம கூட இணைந்திருப்பது சிவரா. ஹாய் மேம், வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, சொல்லுங்க. யா, நான் நிறைய தமிழ் ஆடியன்ஸ் சார்பா நான் வந்து கேட்க வந்திருக்கிறேன். சூப்பரான படங்கள் நடிக்கிறீங்க, ஆனா ஏன் இப்படி வந்துட்டு கொஞ்சம் சூசியா நடிக்கிறீங்க? சூசியா நடிக்கிறது இல்ல, வருத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்றது பெட்டர்னு நினைக்கிறேன். பட் இன் பிட்வீன் நான் வந்து என்னன்னா என்னோட ஃபேமிலியும் என்னோட கரியரும் ஒன்னா போயிட்டு இருக்கு. சோ அதனால நடுவுல ஃபேமிலிக்காக கொஞ்சம் பிரேக் எடுக்க வேண்டியதா இருக்கு. So I think most of them know it right now. எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஷீ இஸ் அருந்ததி. இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 1.5 years now. So அதனால ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டேன். அந்த 1.5-2 years ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அகைன் ஐ எம் பேக் டு ஒர்க் நவ். சோ அதனாலதான் அந்த ஒரு சின்ன பிரேக் இருந்தது. அண்ட் மோர் ஓவர் மலையாளத்திலயும் படம் பண்ணிட்டு இருக்கேன்னா, சோ பேலன்ஸ் பண்ணி பண்றதுனாலயா இருக்கலாம். அதுக்கப்புறம் இட் டிட் ஹேப்பன். சோ நானும் என்னோட ருட்டீன்ல எல்லாமே கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் அப்படின்னு போச்சு. அருந்ததி பிறந்ததுக்கு அப்புறமா when she was 3 months I just got a call from the team. Sharanyan Sulita, she was a casting director. Okay, I got a call from her and I was like, already na audition onnu kuduthirundhen illa ma'am adukku koopuram appadinaanga. I was like, okay fine. And I was waiting for a comeback, to be honest. Oru nalla team kuda, oru nalla cast and crew kuda, I just wanted to come back. So engitta ketrane Maddy, Shraddha, ivlo nalla oru team. It was an instant yes from my part. And moreover, enoda oru chinna oru character da irnalum, it is an important one. Neenga padam paakumbodhu ungalukku therinjidum and the character graph eppadi indradhu. So I was impressed by it. So adanal dhaan seri okay nu solli aarambichathu. Superb. Arundhati madam eppadi irukranga, ipo enna pannit irukranga? Indha lockdown abindradhu yaarukku edho therilla, parents ku konjam idha dhaan irundhathu. Enna da ivlo setup pandringa full day um appdinu? Sathiyam sollana lockdown ellarum solvanga bore adichu poochu nu. என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் எனக்கு டைம் கிடைக்கலங்க, பத்தலங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அருந்ததி இருக்கிறதுனால மட்டும் இல்ல, எனக்கு ஐ வாஸ் பிஸி வித் மை ஓன் ஸ்டப். ஏன்னா ஐ டிட் அ யோகா ட்ரைனிங், டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் ஒன்னு பண்ணேன். நான் வந்து பிஜி பண்ணிட்டு இருக்கேன் பரதநாட்டியத்துல. சோ அதோட எக்ஸாம்ஸ் அண்ட் கிளாஸஸ் போயிட்டு இருந்தது. ஐ திங்க் அந்த ஸ்டார்டிங் அந்த மார்ச் ஏப்ரல்ல இட் வாஸ் ஃபைன், கொஞ்சம் ஓகேவா இருந்தது. மேல இருந்து ஆரம்பிச்சது பாருங்க, இப்பதான் லாஸ்ட் ஒரு 1 month முன்னாடி தான் நான் வந்து கொஞ்சம் ரிலீவ்ட் ஆனேன். ஐ ஹேட் மை ஓன் கிளாஸஸ், அதுக்கு நடுவுல அருந்ததி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். So it was like I was almost busy with everything. So adanal engitta kettingna lockdown period I couldn't enjoy much nu solven. But still avar nalla da irka, she is doing good, all good. சூப்பருங்க. லாக்டவுன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பசங்களுக்கு தான் ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு பார்த்தா, நானும் ஸ்டூடெண்ட் தாங்க, அதோட கிளாஸஸ் தான் போயிட்டு இருந்தது. சூப்பர், செம்மையான பதில் சொல்லிருக்கீங்க. சரி, நம்ம இந்த மாரா படம் பத்தி பார்ப்போம். உங்களுடைய கேரக்டர் அப்படின்றது சார்லி படம் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். உங்களுடைய கேரக்டர் வந்து ஸ்டோரியில வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த பிளே பண்ணிட்டு போயிடும் அப்படின்றது. இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு தான் அப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்களா, இல்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் சொன்னாங்களா நீங்க ஆடிஷன் போன டைம்ல? இல்ல, ஆக்சுவலி நான் ஆடிஷன் போனது இன்னொரு இதுக்காக. அண்ட் இது வந்து எனக்கு ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், சார்லியோட அடாப்டேஷன் தான் சொல்லுவேன். ஓகே, இந்த மாறான்னு சொல்றது சார்லியோட அடாப்டேஷன் தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், லைக் அதுல நிறைய டிஃபரன்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சோ என்கிட்ட கூப்பிட்ட போது ஐ டென்ட் ஹாவ் டைம் டு லைக் இந்த கேரக்டருக்காக என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்லாம் கேட்கறது கூட எனக்கு டைம் இல்லை. ஏன்னா ஜஸ்ட் ஒரு 1 week முன்னாடி தான் கூப்பிட்டாங்க. அவங்க ஃபோர்ட் கொச்சியில ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் கொச்சியில தான் இருந்தேன். சோ என்ன கூப்பிட்டாங்க இந்த கேரக்டருக்குன்னு தான் சொன்னாங்க. அண்ட் மோரோவர் என்கிட்ட அந்த கேரக்டரோட ஃபுல் அந்த ஸ்கெட்ச் கிராஃப் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. சோ அது அதை பத்தி நான் எப்பவுமே ஒரு படம் பண்ணும்போது ஒரு 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 கேரக்டர் பண்ற டைம்ல, ஈவன் இஃப் இட் இஸ் அ ஹீரோயின் இல்ல ஈவன் நெகட்டிவ் ஷேடா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் மனசுல இருக்கும். லைக் அந்த படம் பார்த்து இறங்கும் போது த்ரூ அவுட் படத்துல இருந்துட்டும் யாருக்குமே ஞாபகம் இல்லாம இருந்துட்டு தேர் இஸ் நோ யூஸ். ஈவன் இஃப் இட் இஸ் அ ஸ்மால் ரோல், ஈவன் ஒரு 4-5 சீன்ஸ் இருந்தாலே போதும், அந்த படம் பார்த்து முடிக்கிற ஆடியன்ஸ்க்குள்ள ஓகே இவங்க அந்த வந்து அந்த கம்மியா இருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுவே பெரிய விஷயம்.
அவங்க மனசுக்குள்ள தங்கி இருக்கணும் அந்த கேரக்டர், அது மட்டும் தான் நான் பாப்பேன். சோ எங்கிட்ட இந்த கனி ஒரு டாக்டரோட கேரக்டர் சொல்றேனே, அந்த கேரக்டர் கிராஃப் எல்லாமே பார்த்தோன்னே இட் வாஸ் லைக் மேபி நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க அந்த அந்த என்ன அந்த கேரக்டர் உங்க மைண்ட்ல நிக்குதா இல்லையான்றது நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு அந்த கேரக்டர் கேட்ட உடனே அடடா இது நான் பெர்ஃபார்ம் பண்ற ஏரியா, நான் தான் நான் பண்ணுவேன் அப்படினு ஃபிக்ஸ் ஆயிட்டீங்களா? அப்படி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியலங்க. இல்ல அப்படி எனக்கு உண்மையா தெரியல, அப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு பட் ஆனா ரொம்ப எல்லாம் இருக்கான்னு கேட்டா எனக்கு சத்தியமா தெரியல. இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி இப்போ நீங்க சொன்னா பெட்டர். கண்டிப்பா நாங்க வந்து சொல்றோம், ட்விட்டர்ல வந்து ஷேர் பண்றோம் எங்களுடைய கருத்துக்கள் எல்லாம். அண்ட் வந்து உங்களை வந்து நாங்க ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தோம்னா சிலர் வந்து பிரிச்சு ஐ மீன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்பாங்களே, இவங்க வந்து ஹீரோயின் இவங்க வந்து ஆக்டிங் ஹீரோயின் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற வகையில சூப்பரா பாக்குறாங்களா? ஆமா பாக்குறோம். என்ன நீங்க ஐயோ, நாங்க நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பாக்குறோம். நீங்க ஏன் இந்த ஒரு நார்மல் கமர்ஷியல் மூவி அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, ஸோ ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு அஞ்சு பாட்டு, ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல் கேரக்டருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, சாங்ஸ்ல வருவாங்க, அந்த மாதிரி ஒரு பிளசண்டான ரோல் சூஸ் பண்ணாம பர்ஃபார்மன்ஸ் தான், நானும் கதையில ஹீரோ தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன? அப்படி வேணும்ட்டே சூஸ் பண்ணல, எனக்கு வர ஸ்கிரிப்ட் அப்படி இருக்கு, எனக்கு வர கேரக்டர்ஸ் அப்படி இருக்காதான் நான் சொல்லுவேன். ஏன்னா as an actor னா சொல்றேன், ஒரு ஹீரோயின்ன்ற விட as an actor கமர்ஷியல் மூவிஸும் பண்ணும், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டும் பண்ணும், அப்பதான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போகும். ஸோ என்கிட்ட கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவேன், மலையாளத்துல பாத்தீங்கன்னா இது கமர்ஷியலும் பண்றேன், அட் த சேம் டைம் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸும் பண்றேன், பட் தமிழ்ல இது வரைக்கும் வந்த எல்லாமே ஏன்னு தெரியல, கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா தான் வந்துட்டு இருக்கு. எனக்கும் அந்த மாதிரி கமர்ஷியல் மூவிஸும் பண்ணணும்னு ஆசைதான், தெரியல மேபி இதுதான் வருது ஜாஸ்தியா. சரி உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கதை வந்து இல்லப்பா இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா தமிழ்ல? வெளியில வருமாதான் நம்ம பாக்குற விஷயம், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ணிட்டு படம் அப்படியே இருந்தா ரொம்ப எல்லாம் அதுக்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா. சோ வி ஜஸ்ட் வாண்ட் டு செக் தட் அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ நல்லா இருக்காங்களா, இந்த மூவி வெளியில வருமானதான் பாப்பேன். சோ இது வரைக்கும் இப்படி ஒண்ணு அவ்வளவா வந்தது இல்லைன்னு சொல்லணும் எனக்கு, என்கிட்ட கேட்டீங்கன்னா வந்தது இல்லை. ஓகே சூப்பர். அண்டு உங்களுடைய ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன், நீங்க ரொம்பவே உசாரா பதில் சொல்றீங்க, நான் இந்த ஆக்டரோட ஃபேன் அப்படின்றத சொல்ல மாட்டீங்க. ஓகே ஜென்ரலா இன்டர்வியூஸ்லயும் வந்து கேட்பாங்க நீங்க சூப்பர் ஸ்டாரா, கமல் சாரா, தலையா, தளபதியா இப்படிலாம் கேட்பாங்க, பட் இருந்தாலும் மேடி அப்படின்னா எல்லாருக்குமே ஃபேன் பாய் மூமெண்டா தான் இருக்கும் கண்டிப்பா. சோ நீங்க வந்து அந்த வர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி பாத்தீங்க, அட்மையர் ஆகி பாத்திருப்பீங்கல்ல கண்டிப்பா? நான் நிறைய தடவை ஆல்ரெடி இன்டர்வியூ கொடுத்தப்ப சொல்லிட்டேன், மேடியோட மூவிஸ்ல நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல இருந்தே பார்த்து 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 ஸ்பெஷலா அந்த அலைப்பாயுது, அவங்க நிறைய ரோல்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு மூவி தெரியல, இட்ஸ் பீன் எவ்வளவு தடவை ஈவன் டிவில போட்டா கூட உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன், அவ்வளவு தடவை பார்த்திருப்பேன் அந்த மூவி. அண்ட் மேடி கூட ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு நான் சொன்ன ரொம்ப டைம் எல்லாம் கிடைக்கல, இட் வாஸ் ஜஸ்ட் ஹார்ட்லி ஒரு 1 week சொல்ல, ஹார்ட்லி 1 week. சோ ஃபர்ஸ்ட் சீனே காம்பினேஷன் மேடி கூட இருந்தது, ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், பக்கு பக்குன்னு இருந்தது, ஏன்னா அப்படி இருக்கும்போது அவங்க கூட ஆக்ட் பண்ண போறேன்னு ஃபர்ஸ்ட் ஒரு இதுல இருந்தேன். அண்ட் மோரோவர் எனக்கு பண்ண வேண்டிய ஒரு சீன் கொஞ்சம் ஹெவியான சீனா இருந்தது, அதோட பயம் இருந்தது. அண்ட் ஆல்வேஸ் நான் ஒரு ஒரு செட்ல போனா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 days அந்த கேரக்டருக்குள்ள ஆகுற வரைக்கும் நமக்கு உள்ள கொஞ்சம் பயமா தான் இருக்கும், அது இப்ப எவ்வளவு தெரிஞ்ச டீமா இருந்தாலும் சரி கொஞ்சம் பயந்துட்டு தான் இருப்பேன். அது கூட இவர் கூட ஃபர்ஸ்ட் சீன் சொன்ன போது ஐ வாஸ் லைக் ரியலி டென்ஸ். So I told Dilip, director கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு அப்படின்னு, he was like cool Shivda okay ஆயிடும் அப்படின்ட்டு. இவரானா ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரியே தான் அங்க உண்மை சொல்லணும்னா, வந்த உடனே he was like so jovial, நிறைய என்கிட்ட பேசினாங்க, என்ன ரொம்ப நாளா தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பேசணும்னே கொஞ்சம் ரிலீவ்டா இருந்தேன். அண்ட் தென் அந்த சீன் முடிச்சு அந்த செகண்ட் டே தான் ரொம்ப ஹெவியான சீன் இருந்தது, அது முடிச்சோடனே he was like good அப்படின்லாம் சொன்னேன். அவங்க வந்து நம்ம பாசிட்டிவா பண்ணோம்னா அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நல்லா. And in case namakitta inda konja drop achuna issue da epdi panipaar appdi solvanga, so and or support kadachena I was like on the first day romba I was feeling so relieved, I was really happy working with him, I must say thanks to him, ena romba comfortable opposite la irukravanga even periya artist ah chinna artist ah edhum paakama avlo comfortable ah vechittanga namme. சூப்பர். அண்ட் நீங்க மேடி பத்தி பேசும்போது ஸ்டில் இன்னைக்கு நம்ம பைக் ஓட்டிட்டு கூலர்ஸ் மாட்டிட்டு வந்தாலும் மேடி மேடி ட்ரை பண்ணாமே யார் தான் இருந்திருக்கா? ஏன்னா என்ன படத்தோட ட்ரெய்லர் வந்தோடனே நிறைய பேர் கிட்ட ஐ ஹேவன் டோல்ட் மச் அபௌட் திஸ் மூவி டு மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஃபர்ஸ்ட் பிங்க் பண்ற விஷயம் ஏய் மேடி குனியா பண்ண, மேடி குனியா பண்ண அதான்.
என்கிட்ட கேக்குறது, I was like okay yeah I have done with him, I have done a movie with him, I have shared a screen space with him அப்படினு சொல்லிட்டு இருந்தேன். உங்களுடைய கெட்டப் எப்படி இருக்கும்? கெட்டப் காக எனி சேஞ்சஸ்? இல்ல, நீங்க படம் பாருங்க, அவ்வளோ அவ்வளோ சேஞ்சஸ் இல்ல. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஓகே அந்த ரோலா இருந்தா கெட்டப் எப்படி இருக்கும் இவங்களுக்கு, இப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல, அதுதான் நான் சொன்னேன், இந்த சார்லி மூவி நீங்க பாத்துட்டு அதே மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஈவன் என்னோட கேரக்டர் கூட அதே மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த கேரக்டர் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பைக் எல்லாம் ஓட்டிட்டு இருப்பாங்க, இந்த கேரக்டருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். பட் ஆனா ஒரு விஷயம் மட்டும், நான் இது வரைக்கும் பண்ண, சிவதா இது வரைக்கும் பண்ண படங்கள்ல இருந்து இந்த கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அது கன்ஃபார்மா சொல்றேன். நாங்க தமிழ்ல அப்படின்னு பார்த்தோம்னா நெடுஞ்சாலை, அதே கண்கள், ஜீரோ, இது எல்லாத்தையும் தாண்டி இதுல ஒரு வேற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் விட பார்க்கலாம், இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமா, ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னா, நீங்க திரும்ப தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவீங்களா? ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன், ஜஸ்ட் ஒரு 1 week தான் ஷூட் போச்சு, அதுக்கப்புறம் இந்த கொரோனா விஷயத்தினால கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, மேபி நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துல வந்து ஸ்ரதா அவங்க கூடயுமே நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிருந்தீங்களா? எப்படி இருந்தது? ஒரு கோஸ்டாரா? பிகாஸ் அவங்களும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மரா இருக்கிறாங்க. எப்படி ஸ்கிரீன் ஷேரிங் இருந்தது? ஸ்கிரீன் ஷேரிங் சொல்லும்போது ஸ்ரதா கூட ஹேவ் சீன் ஹர் மூவிஸ் அண்ட் ஆல், ஷீ சச் எ ஸ்வீட் பர்சன், வெரி டவுன் டு எர்த். ஃபர்ஸ்ட் அவங்கள பார்க்கும்போது, அவங்க உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, இது பேச முடியாம இருந்தாங்க, பட் ஈவன் ஸ்டில் பேச முடியாத இருந்துட்டும் அந்த சைன் லாங்குவேஜ்ல அவங்க எங்கிட்ட அவ்வளவு பேசினாங்கன்னு சொல்லுவேன். ஷீ இஸ் வெரி டவுன் டு எர்த், ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு, என்ன, ஒரு சாஃப்டான ஆனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன் ஸ்ரதா. ஷீ இஸ் வெரி லவ்லி டு ஒர்க் வித். சூப்பருங்க, தேங்க்யூ. அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, மக்கள் கிட்ட நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பிகாஸ் மூவி வந்து ஓடிடியில ரிலீஸ் ஆகுது, எப்பவுமே நம்ம ஒரு கிராண்ட் ரிலீஸ் தியேட்டர் அப்படின்றதுக்கு தான் ஒரு பெர்ஃபார்மரா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஓடிடி அப்படின்னாலும் அது குளோபலான ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். ஸோ நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாறா ரிலீஸ் ஆகுது, அதுவும் அமேசான் பிரைம்ல, சோ இட்ஸ் பீன் குளோபலி பிரீமியர்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம எப்பவுமே தெரியும், நமக்கு தியேட்டர்ல போய் பாக்குறது தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ உட்காந்து அந்த பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளவு ஆடியன்ஸ் கூட உட்காந்து பாக்குறது கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். பட் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல என்ன சொல்றது, ஆடியன்ஸ் நான் என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், ஐ ஜஸ்ட் என்ஜாய்ட் வாட்சிங் மூவிஸ், என்னோட ஃபேவரட்டான ஸ்டார்ஸோட மூவிஸ் இந்த மாதிரி எனக்கு வீட்டுல உட்காந்து பாக்கலாம், என் பிடிச்சவங்க கூட எந்த டைம்ல வேணாலும் எங்க வேணாலும் உட்காந்து பாக்கலாம்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். சோ ஐ எம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். அப்புறம் மாறா ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பா பாருங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், மாறா இஸ் கம்மிங் டு லைக் ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ், ஸ்ப்ரெட் லவ். சோ நீங்க ஒரு படம் பார்த்துட்டு நல்லா ஃபீல் பண்றேன் அந்த மாதிரி உங்களுக்கு தோணும்னா கண்டிப்பா மாறா பாருங்க, எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க, அது மட்டும் தான் சொல்லுவேன். சூப்பர் சூப்பர். இப்படியே இன்டர்வியூ நான் நிறுத்தினா ஆரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்ன கல்லால அடிப்பாங்க. சோ நீங்க ஒரு கோ ஸ்டாரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அண்ட் பிக் பாஸ்ல இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பீப்புள் சப்போர்ட்டோட ராக்கிங் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ நீங்க செட்ல பார்த்த ஆரி வந்து எப்படி, அங்கேயுமே ஸ்ட்ரிக்டான ஒரு கரெக்டா தான் இருக்கணும் லைஃப்ல, ஹானஸ்டா அந்த மாதிரியான கேரக்டரா? ஆரியா எனக்கு தெரிஞ்ச ஆரியா ஹேட் 1.5 இயர் டிராவல் அவங்க கூட, ஏன்னா 2012 ஸ்டார்ட் பண்ணி 2014 தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. சோ இவ்வளவு நாள் நான் பார்த்த ஆரி வந்து ரொம்ப டெடிக்கேட்டட் ஆன ஒரு பர்சன், இன்னொரு விஷயம் பண்ணணும் ஆரின்னு சொன்னா அவ்வளவு டெடிக்கேட்டடா பண்ணுவாங்க, அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஏதாவது தோணுச்சுன்னா டேரக்டா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிதான் எனக்கு ஆரிய தெரியும். அண்ட் அபார்ட் ஃப்ரம் மூவிஸ் கேட்டீங்கன்னா கூட ஹி யூஸ் டு கால் மீ, கூப்பிடும் போது எல்லாமே ஏதாவது ஒரு சோஷியல் இஷ்யூக்காக, ஏஷிவிதா இந்த மாதிரி இருக்கு, இது கொஞ்சம் சப்போர்ட் பண்றீங்களா, எல்லாமே சோஷியல் இஷ்யூஸா இருக்கும். சோ ஐ யூஸ் டு திங்க் தட் அவர் நிறைய இந்த என்ன சோஷியலி கொஞ்சம் நல்லா கமிட்டடா மக்களுக்காக ஏதாவது பண்ணணும், ஸ்பெஷலி அந்த என்ன ஒரு தடவை ரெண்டு தடவை கூப்பிட்டுருக்காங்க, என்னன்னா அந்த கிரீனரி பிளான்ஸ் நடுறதுக்காக, அந்த மாதிரி நிறைய நிறைய பாசிட்டிவ் விஷயன்ஸ்க்காக கூப்பிட்டுருக்காங்க. சோ அப்படி கேட்டீங்கன்னா ஐ திங்க் இஸ் ரியலி சோஷியலி கமிட்டட்னு சொல்வேன், மக்களுக்காக நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர், எனக்கு ஐ பர்சனலி ஃபெல் தட் அப்படி ஒருத்தர். அண்ட் நிறைய பேசுவாங்க, பேசும் போதெல்லாம் நினைப்பேன் எப்படி இப்படி பேசுறாங்கன்னு, எல்லாமே சொல்றது ரொம்ப கருத்தா இருக்கேன். மேபி ஹீ சச் அ கைண்ட் ஆஃப் பர்சன், பட் வெரி ஃப்ரெண்ட்லி, டெடிக்கேட்டட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், இந்த மூணு விஷயம் தான் அவரை பற்றி. என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் பர்சனலி சொல்லுவேன், மற்றபடி ஐ டோன்ட் நோ ஹவு ஹீ இஸ் பெர்ஃபார்மிங் இன் பிக் பாஸ் அண்ட் ஆல், பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் அ கோ ஆக்டர் ஒரு 1.5 இயர்ஸ் ஜேர்னில நான் ஆரி கிட்ட இருந்து பார்த்த விஷயம் தான், வெரி டெடிக்கேட்டட் பர்சன் அண்ட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். சூப்பர் மேம், தேங்க்யூ, ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. நிறைய விஷயங்கள் வந்து ஸ்வீட்டாகவே நீங்கள் பேசினதுக்கு, அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். அப்போ வரைக்கும் நான் பிராமின் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து
தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ளே போகல. இப்போ வந்து நடராஜன் ஒருத்தன் போய் நிற்கும் போது ஜீவா படத்தை மென்ஷன் பண்ணி எல்லாருமே எனக்கு பாராட்டு சொல்லும்போது, ஸோ இங்கே வந்து இந்த நீங்கள் போடுற இந்த ஒரு கோடி ரூபா வராது சார்,